ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பகவத்கீதா 14வது அத்தியாயம், குணத்ரய விபாக யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு. சுருக்கமாக இந்த அத்தியாயத்திலே என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல அனுபவிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்லோகார்த்தங்களை அனுபவிக்கலாம். பகவத் ராமானுஜர் ஸ்ரீ கீதா பாஷ்யம் என்று ஒரு அற்புதமான வியாக்கியானம் அருளியுள்ளார் பகவத்கீதைக்கு. வேதாந்தாச்சாரியரும் தாத்பரிய சந்திரிகை என்ற வியாக்கியானத்தை சம்ஸ்கிருதத்திலே அருளியுள்ளார். இந்த இரண்டையும் கொண்டு புத்தூர் ஸ்ரீ உ.ஏ. கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர் தமிழிலே ஒரு பெரிய விவரணம் அருளியுள்ளார். அதிலே ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் பதவுரை காட்டியுள்ளார். அதை கொண்டுதான் நாம் இந்த கீதா ஸ்லோகங்களுக்கு எளிய அர்த்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாம் 14வது அத்தியாயத்தை அனுபவிக்க தொடங்குகிறோம். சென்ற அத்தியாயத்திலே நாம் என்ன பார்த்தோம்? 13வது அத்தியாயத்திலே பிரகிருதி புருஷன், அதாவது க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன், இவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த க்ஷேத்ரஜனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா எப்படி இதிலிருந்து தன்னை அறிகிறான், தன்னுடைய உண்மை சுரூபத்தை அறிகிறான், அந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக உணர்வதற்கு என்னென்ன குணங்கள் தேவை, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதிலே ஒரு ஸ்லோகத்திலே எம்பெருமான் இந்த சத்வம் முதலிய குணங்களாலே இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் இதெல்லாம் இந்த பிரகிருதியில சத்வம் ரஜஸ்தமஸ் இருக்கு, அதனாலே ஏற்படக்கூடிய இன்பம் துன்பங்களினாலே இவன் இந்த ஆத்மாவானவன் சரீரத்திலே கட்டுப்பட்டிருக்கிறான் என்று ஒரு ஸ்லோகத்திலே நாம் பார்த்தோம். அந்த இடத்துல அந்த சத்வம் ரஜஸ்தமஸ் என்ற பிரஸ்தாபம் வந்ததினாலே அதை மேலும் நன்றாக விளக்கலாம் என்று எம்பெருமான் இந்த 14வது அத்தியாயம் முழுவதும் அந்த சத்வரஜோ தம குணங்களை நன்றாக விளக்குகிறான். அது எப்படிப்பட்டவை என்று, அது எப்படி இந்த ஆத்மாவை கட்டி வைக்கிறது, அதிலிருந்து எப்படி தன்னை விலக்கிக் கொள்வது என்பதையெல்லாம் எடுத்து இங்கே விளக்குகிறான். அதனால இந்த அத்தியாயத்துக்கு குணத்ரய விபாக யோகம் என்று தலைப்பு. குணத்ரயம்னா மூன்று குணங்கள், சத்வம் ரஜசு தமசு, அதை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது என்பதை இந்த அத்தியாயத்தில் எம்பெருமான் காட்டுகிறான். இது சுருக்கமான முன்னுரை. ஒரு ஒரு ஸ்லோகமாக நாம் அனுபவிக்கலாம். முதல் ஸ்லோகம், ஸ்ரீ பகவான் உவாச்ச, பரம்பூய பிரபக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யத்து ஞாத்வா முனைய சர்வே பராம் சித்திம் இதோகதாக. பதவுரை பார்க்கலாம். பரம் முன் சொன்னதை காட்டிலும் வேறொன்றை, பரம்னா வேறு என்ற அர்த்தமும் உண்டு, உயர்ந்தது என்ற அர்த்தமும் உண்டு. இந்த இடத்துல வேறு என்ற அர்த்தத்திலே எடுத்து விளக்கியுள்ளார்கள் ஆச்சாரியர்கள். வேறொன்றை, வேறானதொன்றை, பூயக பிரபக்ஷாமி, முன் சொன்னதின் விளக்கமாக மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் நான் இதை விளக்குகிறேன். பூயன்னா மீண்டும் என்ற அர்த்தம். மீண்டும் நான் விளக்குகிறேன், ஏன்னா முன்னாடியே இந்த பிரஸ்தாபம் வந்தெடுத்து அதை இப்பொழுது மேலும் விளக்கமாக எம்பெருமான் சொல்லப் போகிறான். யத் ஞாத்வா, எந்த அறிவை அடைந்து, சர்வே முனையக, அதை மனனம் செய்யும் அனைவரும், முனி என்ற சப்தமே நன்றாக மனனம் செய்பவர்கள், மனதிலே அதையே நினைத்து நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் என்று அந்த அர்த்தத்திலே வரும். அதை நேராக இங்கே எடுத்து காட்டுகிறார். அதை மனனம் செய்யும் அனைவரும், அதை இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதையே அந்த ஞானத்தை பெற்று அதையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் இத்தக இந்த சம்சார மண்டலத்திலிருந்து பராம் சித்திம் கதாக, பரிசுத்தாத்ம ஸ்வரூபத்தை அடைவதாகிற மேலான பேற்றை பெற்றனரோ. இந்த உலகத்திலே இருந்து நல்ல தன்னுடைய பரிசுத்தாத்ம ஸ்வரூபம், அந்த ஆத்மாவை நன்றாக பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த பேற்றை பெற்றனர். அதை அந்த ஞானத்தை அதைத்தான் மேலே விளக்கப் போகிறான் என்று காட்டுகிறார். அது ஞானானாம் உத்தமம் ஞானம், அது பிரகிருதி புருஷர்களை பற்றிய அறிவுகளில் மேலான அறிவு, அது உயர்ந்த அறிவு என்பதை எடுத்து காட்டுகிறான். அதாவது எந்த அறிவை கொண்டு இந்த சம்சார மண்டலத்தில் இருந்து கொண்டு பரிசுத்தாத்ம ஸ்வரூபத்தை அடைய முடிகிறதோ, இதிலிருந்து புறப்பட்டு அந்த பரிசுத்தாத்ம ஸ்வரூபத்தை அடையக்கூடிய அந்த கைவல்ய மோட்சம்,
அது அதை யார் அடைகிறார்களோ அந்த அறிவே மேலான அறிவு என்று இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறான். ஒரு சில இடங்களிலே கீதையிலே பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கருத்து என்னன்னா, சில இடங்களிலே எம்பெருமான் ஆத்மஸ்வரூபத்தை அடைவதையே விளக்குகிறான், சில இடங்களிலே மேலான பகவானை அடையக்கூடிய அந்த நிலையை விளக்குவான். அது அந்தந்த இடத்துக்கேற்றார் போலே விளக்குவார்கள் ஆச்சாரியர்கள். இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக கைவர கூடிய அந்த ஞானமே உயர்ந்த அறிவு என்று காட்டுகிறான். அது முதல் ஸ்லோகம். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். இதம் ஞானம் உபாசிரித்ய மம சாதர்மியம் ஆகதாக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்ச. இதம் ஞானம், இந்த சொல்லப்போகும் இந்த அறிவை, இப்பொழுது நான் விளக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த ஞானம் உபாசிரித்ய, இதை அடைந்து மம சாதர்மியம், என்னோடு சாமியத்தை, எம்பெருமானுடன் சாமியம் அடைவது என்றால், இந்த இடத்திலையும் அது கைவல்ய நிஷ்டனை சொல்லக்கூடியதுதான் என்றுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். கைவல்ய நிஷ்டைன்னா ஆத்மாவை நன்றாக அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை. அப்பொழுதும் அவனுக்கு அந்த சாமியம் ஏற்படுகிறது. சாமியம் ஞானம் நன்றாக விரிந்து பிரகாசமாக இருக்கும். இந்த தோஷங்கள், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீண்டாது. இதை போன்ற நிலையிலே எம்பெருமானோட சாமியம், எல்லா விதத்திலையும் சாமியம் இல்லை. இந்த அபகத பாப்மா விமிருத்யுகு என்று பல குணங்கள், அந்த எட்டு குணங்கள் பொதுவாக சொல்லுவார்கள். தூக்கம் இல்லாமல் இருப்பது, தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, தாகம் எடுக்காது, பசி எடுக்காது, பாப்பங்கள் தீண்டாது போன்ற எட்டு குணங்கள். அதிலே சாதர்மியம், அதை அடைந்தவர்களாக இருப்பார்கள். ஆகத்தாக அடைந்தவர்களாய் சர்கே அப்பின உபஜாயந்தே, அவர்கள் இங்கு படைக்கவும் படுவதில்லை. பிரளயேன வியதந்திச்ச, அழிக்கவும் படுவதில்லை. சர்க்கம் என்பது சிருஷ்டியையும் பிரளயம் என்பது சம்ஹாரத்தையும் காட்டக்கூடியது. அதனால இந்த நல்ல உயர்ந்த ஆத்ம ஞானத்தை பெற்று கைவல்யத்தை அடைந்தவர்கள், அவர்கள் இந்த உலகத்திலே மீண்டும் வந்து பிறப்பதும் இல்லை, அவர்கள் அழிக்கப்படுவதும் இல்லை. எனக்கு சமமாக எட்டு குணங்களிலே அவர்களுக்கும் அந்த சாமியம் ஏற்படும் என்று இந்த ஸ்லோகத்திலே, இரண்டாவது ஸ்லோகத்திலே விளக்குகிறான். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம். மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோபவதி பாரத. அடுத்த ஸ்லோகத்திலே இந்த பிறப்புகள் எல்லாம் எப்படி உண்டாகிறது என்பதை நன்றாக விளக்குகிறான். பாரத, பரத குலத்து உதித்தவனே, யோனிஹி உலகனைத்துக்கும் காரணமா, யோனி என்பது இங்கே காரணம் என்ற அர்த்தத்திலே வருகிறது. மம என்னுடையதாய், மகத்து பெரியதாய் இருப்பதாய், பிரம்ம யத்து பிரம்மம் எனப்படும் மூல பிரகிருதி யாதொன்று உண்டோ. அதாவது மூல பிரகிருதி என்பது அச்சேதனங்களுடைய முதல் நிலை, சூக்ஷ்மமான நிலை. அந்த நிலையிலே பிரகிருத்தியானது வேறுபடுத்த முடியாமல் இருக்கும். இது மரம், இது செடி, இது கொடி என்றெல்லாம் நம்மளால் வேறுபடுத்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே, மூல பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே, தஸ்மின் அதில் கர்ப்பம் சேதன சமஷ்டி ரூபமான கர்ப்பத்தை அகம் ததாமி நான் தரிக்க செய்கிறேன். அதாவது இந்த மூல பிரகிருதி அச்சேதனம், அதிலே ஜீவ சமஷ்டி சேதன சமஷ்டினா ஜீவாத்மாக்களுடைய கூட்டம், அதை அந்த பிரகிருதி என்ற இடத்திலே நான் விதைக்கிறேன், அந்த கர்ப்பத்தை தரிக்க செய்கிறேன். எப்படி ஒரு ஆண் இடத்திலிருந்து பெண்ணுக்கு அந்த கர்ப்பமானது கிடைக்கிறதோ, அதே போல நான் இந்த சேத்தனர்கள் புருஷர்கள் அவர்களை கொண்டு போய் அந்த பிரகிருத்தியிலே கர்ப்பம் தரிக்க செய்கிறேன் என்று காட்டுகிறான். ததக, இப்படி இரண்டையும் சேர்ப்பதால், இப்படி இந்த ரெண்டு பிரகிருதி புருஷர்கள் இவர்களை சேர்ப்பதால், சர்வபூதானாம் பிரமன் முதலாக புல் ஈராக உள்ள
எல்லா ஜீவராசிகளின் சம்பவ பிறப்பும் பவதி உண்டாகிறது. இப்படி சேர்ப்பதாலே இந்த பிரகிருத்தியையும் புருஷர்களையும் சேர்ப்பதாலே அங்கிருந்து அந்த பிரகிருத்தியிலிருந்து விதம் விதமான பூதங்கள் ஜீவராசிகள் அவைகள் உண்டாகின. பூதம் என்றால் இருக்கக்கூடிய வஸ்து என்று அர்த்தம். ஜீவராசிகள் எல்லாம் உண்டாகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். ஆக பிரகிருத்தியும் புருஷர்களும் சேர்ந்த ஒரு நிலையிலே தான் இந்த உலகமானது இருக்கு. பிரகிருதி என்பது மூல பிரகிருதி, அது சேத்தன தத்துவம் அச்சேத்தன தத்துவம் 24 தத்துவங்கள். மூல பிரகிருதி அகங்கா மகான் அகங்காரம், அதுக்கப்புறம் மனசு, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் என்று 24 தத்துவமாக அச்சேத்தன பொருள்கள் இருக்கும். அது மாறி மாறி மூல பிரகிருதியிலிருந்து மாறி மாறி இந்த நாம கண்ணாலே பார்க்கக்கூடிய நிலையை அடையும். அதுல தேவ திரியக்கு மனுஷிய ஸ்தாவரம் என்று விதம் விதமான பிறவிகள் ஏற்படும். அதெல்லாம் இந்த எம்பெருமான் செய்யக்கூடிய சிருஷ்டி. அதை தானே இந்த இடத்துல எடுத்து 3வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் விளக்கினான். அடுத்தது 4வது ஸ்லோகம். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத்யோனி மகத்யோனிஹி அகம் பீஜப்ரதஃபிதா. நான் தான் இந்த எல்லா படைப்புகளுக்கும் தந்தையாக இருக்கிறேன். அந்த விதையை கொடுக்கக்கூடிய பீஜம் என்றால் விதை, அந்த விதையை கொடுக்கக்கூடிய தந்தையாக நானே இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் காட்டுகிறான். கௌந்தேய குந்தி புத்திரனே சர்வயோனிஷு தேவர் முதலான எல்லா வகையான பிறவிகளிலும் யாகா மூர்த்தையக எந்த சில சரீரங்கள் சம்பவந்தி உண்டாகின்றனவோ, இந்த தேவர் மனுஷ்யர் திரியக்கு ஸ்தாவரம் என்று 4 விதமான யோனிகள் அல்லது பிறவிகள், அதிலே எந்தெந்த சரீரங்கள் எல்லாம் உண்டாகின்றனவோ தாசாம் அந்த சரீரங்களுக்கு மகத் பிரம்ம சேத்தனர்களோடு கூடிய காரிய நிலையிலுள்ள மூல பிரகிருதி. மகத் பிரம்மன மூல பிரகிருதி, பெரிய பிரகிருதி என்ற அர்த்தம். பிரம்ம என்பது பிரகிருத்தியையும் குறிக்கும் ஆத்மாவையும் குறிக்கும், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற போல அதுக்கு அர்த்தம். அப்படி மூல பிரகிருதி யோனிஹி காரணம் அகம் நான் பீஜ பிரதக அவரவர் கர்மானுகுணமாக சேத்தன வர்க்கத்தை சேர்க்கும் பிதா தந்தையாகிறேன். நான் இந்த ஆத்மாக்களையும் பிரகிருத்தியையும் சேர்க்கக்கூடிய தந்தையாக நான் இருக்கிறேன். அவரவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்றாற் போலே நான் அந்த சேர்க்கையை செய்கிறேன். இப்போ ஒருத்தனுக்கு நிறைய புண்ணிய கர்மம் இருக்கு, அவன் உயர்ந்த புண்ணியங்களை எல்லாம் செய்திருக்கான்னா அந்த ஆத்மாவை பிரம்மா என்ற அந்த சரீரத்துக்குள்ளே சேர்த்து அவனை பிரம்மாவாக ஆக்கிக்கிறேன். ஒருத்தன் ரொம்ப தாழ்ந்த செயல்களெல்லாம் செய்திருக்கான், நிறைய பாபம் சம்பாதித்திருக்கிறான்னா அவன் மரமாகவோ மிருகமாகவோ எப்படியோ அவன் பிறப்பான். இதையெல்லாம் செய்யக்கூடியவன் நானே. அந்தந்த கர்மத்துக்கு ஏற்றாற் போல அந்தந்த சரீரங்களிலே அவர்களை போய் அந்த ஜீவாத்மாக்களை சேர்க்கக்கூடிய பிதாவாக தந்தையாக நான் இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே விளக்குகிறான். ஆக இதுவரைக்கும் இந்த பிரகிருத்தியிலே எப்படி சரீரங்கள் அதாவது ஜீவராசிகள் உண்டாகின்றன என்பதை விளக்கிட்டான். இப்ப இந்த குணத்ரயம் என்பது எங்கே வருகிறது என்பதை இந்த 5வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் எடுத்து காட்டுகிறான். 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சத்வம் ரஜஸ்தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். இந்த சத்வம் ரஜசு தமசு இந்த மூன்றையும் இப்பொழுது விளக்க தொடங்குகிறான். இவைகளாலேயே இந்த பிரகிருத்தியானது இருக்கின்றன. இந்த பிரகிருதி என்பது எப்பொழுதும் இந்த சத்வம் ரஜசு தமசு ஆகிய மூன்று குணங்களை கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளே இந்த பிரகிருதிக்குள்ளே ஜீவாத்மாவை கட்டி வைக்கிறேன் என்று அதை விளக்குகிறான். பதவரை பார்க்கலாம். மகாபாகோ தடக்கையனான அர்ஜுனா, நல்ல பெரிய பரந்த தோள்களை உடையவன் அப்படிப்பட்ட அர்ஜுனனே. சத்வம் ரஜ ரஜக தமஹ இதி குணாஹா. சத்வம்
ரஜஸு தமசு என்னும் மூன்று குணங்களும், மூன்று விதமான குணங்கள். சத்துவம்னா என்ன, ரஜஸ்னா என்ன, தமசுனா என்ன என்பதையெல்லாம் மேலே நாம் பார்க்க போகிறோம். அந்த மூன்று விதமான குணங்கள், சத்துவம் என்பது மனமானது நிலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை, நல்ல சாந்தமாக இருக்கக்கூடிய நிலை. ரஜஸ் என்பது ரொம்ப ஆசையுடன் இருக்கக்கூடிய அந்த நிலை, அதிலே நிறைய சாதிக்க வேண்டும், நிறைய செய்ய வேண்டும் என்ற அந்த ஊக்கம் இருக்கும். தமசு என்பது சோம்பி இருக்கக்கூடிய நிலை, தூக்கம் இல்லை அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தமசு என்ற பெயர். இந்த மூன்று குணங்களும் பிரகிருதி சம்பவாக, பிரகிருதியில் என்றும் சேர்ந்திருப்பவையாய், எப்பொழுதும் பிரகிருதி கூட சேர்ந்தே இருக்கு. அவ்வியம் இயற்கையில் குணத்தொடர்பினால் வரும் தாழ்வில்லாதவனான, எந்த தாழ்ச்சியும் இல்லாதவன் இந்த ஜீவாத்மா, அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மா. தேகினம் தேகத்தில் இருக்கும் ஜீவாத்மாவை, தேகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை தேகே அவனது தேகத்திலேயே நிபத்னந்தி கட்டி வைக்கின்றன. இந்த ஜீவாத்மாக்கள் இந்த அச்சேதனமான சரீரங்களுக்குள்ளே கட்டி வைக்கப்படுகிறார்கள். எதை கொண்டு, இந்த சத்வம் ரஜசு தமசு இந்த குணங்கள் தான் அதை கட்டி வைக்கின்றன, அவர் அந்த ஜீவாத்மாக்களை கட்டி வைக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறான். மேலே சத்வம் ரஜசு தமசை பற்றி நன்றாக விரிவாக எம்பெருமான் விளக்கப் போகிறான். அதை நாம் அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரனும், ஜியர் திருவடிகளேஸ்வரனும், புத்தூர் சுவாமி திருவடிகளேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.